இன்றைக்கு தமிழோட வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம் பிளான் வீடியோ தான். அதாவது இந்தியன் பேட்ஸ்மேன் நியூசிலாண்ட் போலர்ஸ்க்கு அகேன்ஸ்ட் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சு விளாடணும் அப்படின்னு. அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்றே வரும். ஸோ பெல் ஐகானை அமைத்து வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு சொன்னால் கேம் பிளான் சொல்லிட்டேன். ஐசிசி வேர்ல்டு சாம்பியன்ஷிப்னு பொறுத்த வரைக்கும் இந்தியன் பேட்ஸ்மேன் மட்டும் ஒரு குயிக் நிறைய ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி யங் பேட்ஸ்மேன்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. சுப்மன் கில், மயங்க் அகர்வால் அந்த மாதிரி வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில ரீசன்ஸ்க்காக மயங்க் அகர்வால் அந்த மாதிரி பிளேஸ் தான் இது பண்ணாங்க. ஸோ அதை விடுங்க. பட் ஒரு சில வீக்னஸும் இருந்திருக்கு. ரொம்ப பால் ஸ்விங் ஆனாலோ இல்லைனா ரொம்ப பால் வந்துட்டு பவுன்ஸி ஆனாலோ இவங்க வந்துட்டு ரொம்ப விக்கெட் இறங்குறாங்க. ஸோ மெயினாக ஸ்லிப்பிட்டு கேட்ச் கொடுத்து எஜ்ஜாகி தான் அவுட் ஆகிறாங்க. ஸோ அதை வந்துட்டு அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்விங் மற்றும் பவுன்ஸ் அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு போலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நியூசிலாந்து போலர்ஸ் தான். நியூசிலாந்து போலர்ஸ் கப்ஸாக நிறையா வீக்னஸ் இருக்குது. நிறைய டைம் அவுட் ஆயிருக்காங்க. நிறைய டைம் ஸ்கோர் பண்ணாமல் அவுட் ஆயிருக்காங்கலாம் சொல்லி ஆகணும். எக்ஸாம்பிள் 2018 ஃபைனல்ஸ். இன்றைக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன ஓப்பனர்ஸ் வந்து ஆரம்பித்தோன்னா சுப்மன் கில் இவர் டெக்னிக்கலாம் ஓகேங்க. பட் ஒரு சில பால்ஸ் வந்துட்டு தவறான ஷாட்ஸ் ஆடி தாங்க அவுட் ஆடாரு. இப்போது ஒரு மூணு ஷார்ட் பாலோ மூணு பவுன்ஸரோ போடுறாங்கன்னா அதில் ஒரு ஷார்ட் பால் சுப்மன் கில் அட்டாக் பண்ணிடுவார். ரோஹித் சர்மா பற்றி கேட்க தேவையே இல்லைங்க. இந்த பக்கம் மயங்க் அகர்வால் இல்லாததுனால கண்டிப்பாக அந்த ஷார்ட் பால்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு சில இது இருக்குது. மயங்க் அகர்வால்லாம் அடிச்சுருவார் சுப்மன் கில்னா. பட் மூணு ஷார்ட் பால் போடுறாங்கன்னா ஒரு ஷார்ட் பால் அடிப்பார். ஒரு ஷார்ட் பாலில் ஒரு நல்ல பவுன்சராக குயிக் ஃபேஸில் ஒரு பவுன்சராக போட்டாங்கன்னா கண்டிப்பாக அவுட் ஆகிட்டாங்க போவார். அதுதாங்க சுப்மன் கில் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட். அடுத்த புஜாரா எவ்வளோக்கு எவ்வளோ கிரீஸ் அணிக்கிறாரோ அவங்களுக்கு அவ்வளோக்க இந்தியன் ட்ராஃபி இந்தியாவுக்கு வந்து ட்ராஃபி கிடைக்கும்னு அர்த்தம். ஸோ புஜாரா அந்த ஸ்பின் மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆடிட்டால் போதும். அஜாஸ் பட்டேல் ஒரு அக்ரெசிவ் ஸ்பின்னர். ஸோ அதே தாங்க விராட் கோலிக்கும். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியங்க. இவங்க ரெண்டு பேர் எவ்வளோ நாள் கிரீஸில் இருக்காங்களோ அவங்களால இந்தியா ஸ்கோரும் முன்னேறும். அடுத்து அஜிங்க ரஹானே. ஸோ அஜிங்க ரஹானே ஏதோ அவர்கிட்ட நான் பார்த்து ஆடுங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஷார்ட் பால் நல்லா ஆடுவார், ஸ்பின்னும் நல்லா ஃபுட் ஒர்க்கில் ஆடுவார், டெக்னிக்கலாக இருக்குங்க. பட் ஏதோ ஒரு இதில் வந்துட்டு தவறான இப்போ விராட் கோலியும் அஜிங்க ரஹானேயும் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் போகிற பாலை போய் அட்டாக் பண்ண போய் எஜ் ஸ்லிப் கிட்டே அவுட் ஆவாங்க. அதை மட்டும் இவங்க ரெண்டு கொஞ்சம் பார்த்து ஆடிக்கிட்டால் போதும். அடுத்த ரிசப் பண்ணிட்டு விருத்திமான் சாங்க மாதிரி ஒரு கீப்பர் இல்லாமல் ரிசப் பண்ணிட்டு எடுத்துருப்பாங்க. அது அவரோட பேட்டிங்னால தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை விட்டு ஒரு யங் எடுத்து போகிறாங்க. அவர் செம்மையாக பர்ஃபார்மும் பண்ணியிருக்காரு அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இவரே ஒரு 250க்கு மேலே வரான்னா கண்டிப்பாக இவர் ஒரு அட்டாகிங் கிரிக்கெட் ஆடி ஆகணும். இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போனாலும் இவரால் முடியும். பட் 250க்கு மேலே வரான்னா கண்டிப்பாக இவர் ஒரு அட்டாகிங் கிரிக்கெட் ஆடி ஆகணுங்க. அடுத்தது வந்துட்டு ஆல்ரவுண்டர்ஸ். மோஸ்ட்லி அக்ஷர் பட்டேல் வசினஸ் வந்து ஸ்குவாட்லேயே இல்லை. அஸ்வின் ஜடேஜா மட்டும்தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஹனுமா விகாரி ஆடுவார். மோஸ்ட்லி இவங்க தான் ஆடுவாங்க. இவங்க இப்போ என்னென்னா இவங்களும் நேச்சுரல் கேமுங்க. அட்டாக் ஆடணும். ரிசப்பண்ட் ஒரு வேலை அட்டாக் ஆடுறாங்கன்னா அவருக்கு கொஞ்சம் இவங்க இது தட்டி கொடுக்கணும். இவங்க போய் ஆடுறாங்கன்னா ஒருத்தவங்க கொள்ளையே. இப்போ ஜடேஜா அட்டாக் பண்ணுறாரு, அஸ்வின் வந்து ஸ்ட்ரைக் மாற்றி கொடுக்கணும். அஸ்வின் அட்டாக் பண்ணுறாரு, ஜடேஜா ஸ்ட்ரைக் மாற்றி கொடுக்கணும். இவங்க ரெண்டு பேர் யாரோ ஒருத்தவங்க வந்து டெய்லர் அண்டர் ஸ்கோர் இருந்தால் ஸ்கோர் வந்துட்டு கண்டிப்பாக உயருங்க. ஸோ அவ்வளோதாங்க. அடுத்தது வந்துட்டு ஒரு போலர்ஸ் கேம் பிளானோட வரேன். ஸோ இந்தியன் பேட்ஸ்மேன் பொறுமையாக ஆடிட்டால் போதும், கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். பவுலிங் மட்டும் போலர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. பேட்டிங் மட்டும் நியூசிலாந்து போலர்ஸ் வச்சால் கொஞ்சம் நல்லா ஆடிட்டால் போதும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.